நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச உணவு வகையில் ஒன்று தான் சிக்கன். இதுல இருந்து என்ன சமைச்சு கொடுத்தாலும் மூக்கு முட்டை சாப்பிட்டுருவோம். கோழிக்கறியும் சிக்கன் ஃப்ரை இது இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நம்ம சாப்பிட்ற சிக்கன் எப்படி வருதுன்னு நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? முட்டையிலிருந்து கோழி வளர்றது வரைக்கும், அதை கிளீன் பண்ணி பக்காவாக பேக் பண்ணுறது வரைக்கும் உள்ள ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா அங்கே இருக்கிற கோழி பண்ணையில் எந்த மாதிரி வேலைகள் நடக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே முதல்ல நடக்கிற வேலை கோழி முட்டைகளை எல்லாம் இன்குபேஷனில் வைக்கிறாங்க. 18 நாட்கள் வரைக்கும் கோழி முட்டைகள் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒவ்வொரு இன்குபேட்டர்லேயும் 69,000 முட்டைகள் வர ஒரே நேரத்தில் சேமித்து வைக்கிறாங்க. இங்கே முட்டைகளை ரொம்பவே கவனமாகவும் சரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இதுக்காக முட்டைகள் வைக்கிற இன்குபேட்டர் ட்ரையை ஒரு சரியான அளவில் ஸ்லோப்பிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. 18 நாட்கள் ஆன பிறகு முட்டையெல்லாம் ஒரு ஸ்கேனர் மிஷினுக்குள்ளே அனுப்புவாங்க. அந்த மிஷின் எந்தெந்த முட்டைகள் நல்லா இருக்குது, எது கேடாக இருக்குதுன்னு ஸ்கேனிங்கில் கண்டுபிடிச்சிரும். இந்த ஸ்க்ரீனில் நீல நிறத்தில் இருக்கிற முட்டைகள் எல்லாம் கரு வளர்ச்சி அடையாத கெட்டுப்போன முட்டைகள். இந்த முட்டைகளை எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டட் ஆர்கானிக் வேக்சின் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக வேற ஒரு ட்ரெயில மாற்றுறாங்க. முட்டையிலிருந்து வெளியே வர கோழி குஞ்சுகளுக்கு தேவையான உணவுகளையும் தண்ணீரையும் வேற ஒரு ட்ரெயில தயாராக எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் முட்டையிலிருந்து எப்படி ஒரு கோழி குஞ்சு வெளியே வருதுன்னு. முட்டைகளை எல்லாம் ஃபைனலாக ஒரு இன்குபேட்டரில் மாற்றுறாங்க. கொஞ்ச நாட்கள்லேயே உள்ளே இருக்கிற முட்டைகள் எல்லாம் உடஞ்சி கோழி குஞ்சுகள் வெளியே வந்துடும். முதல்ல ரெடியாக்கி வச்சிருந்த கோழி குஞ்சுகளுக்கான தண்ணீரும் உணவும் அங்க சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கும். ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கோழி வளர்றது வரைக்கும் உள்ள ப்ராசஸ் தான் நம்ம இனிமே பார்க்க போறோம். முட்டையிலிருந்து வெளிவந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள்லேயே கோழி பண்ணைக்கு மாத்திர வேலைகள் எல்லாம் தொடங்கிடுவாங்க. கோழிகளுக்கு ஏதாச்சும் நோய்கள் இருந்தா அதை அங்கேயே கண்டுபிடிச்சு பிறகுதான் ட்ரக்கில் ஏற்றி முதன்மையான கோழி பண்ணைக்கு அனுப்புவாங்க. இங்க கோழிகளுக்காக ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கி அதோட ஃப்ளோர்ல ஒரு வகையான பொடியை தூவி இருப்பாங்க. இது கோழியிலிருந்து வர கழிவுகளையும் கெட்ட நாட்டத்தையும் ஃப்ளோரில் இருந்து ஈர்த்தெடுக்கிறது. கோழி குஞ்சுகள் வளர்றது வரைக்கும் தன்னோட நாட்களை இங்கே தான் கழிக்குது. கோழிகள் எல்லாம் வளர்ந்த உடனே கோழி பண்ணையோட பின்னாடி இருக்கிற இடத்துல விட்டுருவாங்க. இந்த கோழிகளுக்கெல்லாம் பிரதான உணவாக இருக்கிறது சோயாபீன் தான். சரியான முறைப்படியான கெட்டுப்போகாத உணவு வகைகளை தான் கோழிகளுக்கு கொடுக்குறாங்க. இதனால் கோழிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகும்போது கோழிகள் எல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கும். கோழிகள் போடுற முட்டைகளை விற்பனை செய்கிறதுக்கு தான் இந்த பண்ணையில் கோழிகளை வளர்த்துறாங்க. இங்கே கோழிகள் முட்டை போடுறதுக்காக ஸ்பெஷலாக செல்களை எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே போடப்படுற முட்டைகள் எல்லாம் தனித்தனியாக ட்ரேயில் வந்துடும். இனி நம்ம இங்கே பார்க்க போகிறது இறைச்சிக்காக வளர்க்குற கோழிகளை பற்றி தான். இந்த கோழிகளை எல்லாம் இங்கே இருந்து பிடிச்சி சின்ன கூண்டுக்குள்ளே அனுப்பி ட்ரக்குக்குள்ளே ஏற்றுறாங்க. இனி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் எப்படி கோழி இறைச்சி ரெடி பண்ண போகிறாங்கன்னு உள்ள வீடியோக்களை எல்லாம் பார்க்கலாம். முதல்ல கோழிகளை வெட்டுறதுக்கு சோல்ட்ரிங் லைனை தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கோழியோட ஸ்கின் இறகுகளை எல்லாம் நிற்கிறதுக்காக கேரக்டர் செப்பரேட்டிங்னு ஒரு ப்ராசஸை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கோழியோட உடம்புக்குள்ளே இருக்கிற பாகங்களை எல்லாம் நீக்கிறதுக்காக செக்ரீஷன் லைனில் லோட் பண்ணுறாங்க. மேனுவல் செக்ரீஷன் ப்ராசஸ் மூலமாக கோழியோட உள்பாகத்தில் இருக்கிற பகுதியெல்லாம் நீக்கிறாங்க. அப்புறமா க்ராப்பிங் மிஷினில் அனுப்பப்பட்டு இறைச்சியை தண்ணீர் விட்டு நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோழி இறைச்சியை சில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. அங்கே மறுபடியும் இறைச்சியை தண்ணியில் க்ளீன் பண்ணி சோல்ட்டிங் லைனில் அனுப்புகிறாங்க. ஈக்குவாலிட்டி செலெக்ஷன் ப்ராசஸ் மூலமாக கோழியோட உள்பாகத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே ஏற்றுறாங்க. கோழியோட எடையை பொறுத்து டிராப்பிங் ஸ்டேஷனில் பேக் பண்ணுறதுக்காக இங்கே இருந்து பேக்கிங் லைனுக்குள்ளே கோழி இறைச்சியை அனுப்புவாங்க. ஃபுல் சிக்கனாக இல்லாமல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அனுப்புறதுக்காக வேறு மாதிரியான ப்ராசஸ் வச்சுருக்காங்க. டிராப்பிங் ஸ்டேஷன்லேருந்து பேக்கிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக டீபோனிங் ப்ராசஸுக்கு அனுப்புவாங்க. இங்கே கோழியிலிருந்து எலும்பை மட்டும் கெட்டியான தோலை நீக்கிட்டு இறைச்சியை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. அடுத்ததாக கோழி இறைச்சியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி பேக்கெட்டில் அடைக்கிறாங்க. இப்படி பேக் பண்ண இறைச்சியை தான் கெப்போ மாதிரியான நிறுவனங்களிடமிருந்து கடையில் விற்க வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்ததாக ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.